இதுதான் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க மாமா வீடு. பக்கத்தில் அங்கே ஆயா வீடு இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாக்கா அங்கே சித்தி வீடு. இப்போ நாங்கள் ஏரி பக்கத்துக்கு போயின்னு இருக்கோம். பாருங்க, இப்போ நாங்கள் எல்லோரும் ஏரிக்கு பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ரெண்டு புளியங்க மரம் இருக்குது. இந்த புளியங்க மரத்தில் எப்போ பார்த்தாலும் புளியங்க இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த மரத்தில் பிச்சு சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் தங்கச்சி கேத்து, அது சின்ன தங்கச்சி கற்பகம். கேத்து நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு சைடில் போயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் ஏரிக்கிட்ட போயின்னு இருக்கிறோம். சாயங்காலம் ஆயிடுச்சு, அதனால் நான் பாப்பாவை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டு படுக்க வச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் போயின்னு இருக்கோம். பசங்களை கூட்டுக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி போயின்னு இருக்கிறாரு. இங்கே தான் எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் விளையாடுவாங்களாம். நிறைய சுட்டி தனவெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வரும்போதெல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லுவார், நான் இங்கே இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்ட்டு. இன்னொரு வெண்டக்கீனா வெடி சாப்பிடணும். நாளைக்கு காலையிலிக்கு நீ எடித்தனை பண்ணுற மூச்சு கம்மிமா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லு ஏரி தான். ஃபஸ்ட்டு காடு மாதிரி இருக்குமா, தண்ணியெல்லாம் ஏரி தண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்குமா. எல்லோரும் இங்கே வரைக்கும் வந்து மாடுங்க கழுவுறது, துணி கசுக்கிறது, இந்த மாதிரி குளிச்சுட்டு எல்லாம் போவாங்களாம்மா. நீ நல்லா நினைக்கிற இது எங்க குட்டி தங்கச்சி. உன் பேர் சொல்லு. என் பேர் வந்து கற்பகம். என்ன படிக்கிற? நான் வந்து பிளஸ் டூ படிக்கிறேன். இப்ப என்ன பண்ற? இப்ப காலேஜுக்கு. காலேஜ் போவாத, வெட்டியா இருக்கியா? சரி, இப்ப நம்ம எங்க இருந்துக்கிறோம்? உங்க ஊர் பத்தி சொல்லு பெருமையா. இங்க பாருங்க, நாங்க ஏரிக்கிட்ட வந்திருக்கோம். ஏரியில தண்ணி எல்லாம் கம்மியாட்டு இருக்கு. நல்ல மழை வந்தா தான் எங்க தண்ணி ஏரியில ரொம்ப நெஞ்சி தண்ணியில போனியா? பாருங்க, எல்லாம் ஏரிக்கு வந்துட்டு இங்க தவக்கல குட்டி குட்டி தவக்கல் இங்கெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த ஏரியில சைடுங்கள்ல அந்த மழை வந்து நண்டுங்க முட்டை விட்டுருக்கோம். முட்டை விட்டுருக்கோம், குட்டி குட்டிங்க நண்டுங்கெல்லாம் இருக்கும். நாங்கள் அது உள்ள கை விட்டு நண்டு பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். வாங்கி சாப்பிட்ற நண்டுக்குன்னா இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, இத்தான் ஏரி. இப்ப மழை இல்லாததுனால தண்ணி எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. நாங்க எப்ப வந்தாலும் ஃபேமிலியோட வந்து இங்க வெள்ளங்காய் புளியங்காய் அப்புறமா ஈச்சப்பழம் இதெல்லாம் பிடிச்சின்னு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு தண்ணியில் விளையாடிட்டு போவோம். நண்டு பிடிக்குவோம். இப்போ இந்த தண்ணியில் அதனால நாங்கள் சும்மா வந்து பெரிய பார்த்துன்னு போகிறோம். எவ்வளோ அமைதியாக இருக்குதுனாக்கா அங்கேயே உட்காந்துடலாம். போகல, அப்படியே அமைதியாக இருக்குங்க. பார்க்கமே நல்லா இருக்கு. பக்கத்தில் பூச்சிங்க சவுண்டு, குட்டி குட்டி தவக்கல சவுண்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. ஏன்னாக்கா நம்ம சிட்டியில் இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆகாது. இந்த மாதிரி ஊருங்களுக்கு வந்தது இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்குறது சான்ஸ் கிடைக்குது. இங்கே பாருங்க, சண்பகம் இது எங்கள் சின்ன தங்கச்சி தான். ஏன்னா கீரை பிரச்சின்னு இருக்கான். இந்த ஏரி சைட்லலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரைங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் ஊர் சைட்லலாம் வந்து கடையிலே வாங்க மாட்டாங்க. இங்கே ஏரிக்கிட்டே வந்து
அவங்களுக்கு தேவையாக்கிறது ஃப்ரெஷ்ஷாக பிச்சுன்னு போகிறாங்க. இதில் எந்த கெமிக்கலு எதுவும் கலர் எதுவும் மிக்ஸ் இல்லாமல் அவங்க ஏரியில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது பிச்சுன்னு போய் சமைக்கிறாங்க. எனக்கே இவ்வளோ வருஷத்தில் எனக்கே தெரியாது கீரைங்க பேரெல்லாம் சண்முகத்துக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம வந்து இங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்த போதும் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் மோனிஷா, மோனிஷா ஹாய் பண்ணு. மேலே பாருங்கள் நிலா வந்துடுச்சு, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாம் நம்ம பெங்களூரில் பார்க்கறதுக்கே முடியறதில்ல, ஊரில் எல்லாம் இந்த மாதிரி பார்க்கறதுக்காகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. டைம் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பின்னு இருக்கோம். எல்லோரும் பாருங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு மூலையில் பண்ணியிருக்காங்க, நாங்கள் மெதுவாக பண்ணியிருக்கோம், அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு வரும்போது தண்ணி நிறைய இருக்கும், அப்போ நான் உங்களுக்கு அந்த ஏரியை தான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணி காமிக்கிறேன். ஏரியில் உட்காந்தேன்னா சமையல் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஐயோ குட்டி தோக்கல ஜம்ப் பண்ணி இருப்பது போட்டும் போட்டுருமா நாங்க ஏரியில பிடிச்சிருக்க போட்டோங்க கூட ஷேர் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.